வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கோ ஜெய்பால் இன்றைக்கி ஜேபி மல்டி ஸ்போர்ட்ஸ் சேனல் மூலமாக போர்ட் லெசன் ஃபைவ்ல ஸ்கேட் போர்டை எப்படி டேப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஸ்கேட் போர்டு மேலே ஏறுறது அப்படின்ற ஒரு டெக்னிக் தான் ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கிறோம் இந்த டெக்னிக்கை கற்றுக்கிறதுக்கு வீடியோ முழுசாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேட் போர்டை வீடியோவில் கட்ரப்பில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ரைட் லெக்னால் டேப் பண்ணுற எக்ஸசைஸ் தான் இந்த டேப் பண்ணுறோம் ஸ்கேட் போர்டில் எந்த இடம்னு பார்த்திங்கன்னா ஸ்கேட் போர்டோட எஜ்ஜில் டேப் பண்ணணும் ஸோ ஆங்கிளோட ஆக்சல் நல்லா டேப் பண்ணிங்கன்னா ஸ்கேட்போர்டு தரையில் டேப் ஆகிட்டு நம்மளோட காலில் வந்து லாக் ஆகும் ஸோ ரொம்ப ஸ்லோவாக அதை டேப் பண்ணாலே போதும் இப்படி டேப் பண்ணாலே போதும் கரெக்டாக நம்ம காலிலே வந்து ஸ்கேட்போர்டு வந்து லாக் ஆகும் ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஈஸி தான் ஸோ மினிமம் வந்து ஃபஸ்ட்டு பழகும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் வந்து இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்டில் ரைட் லெக்கில் வீடியோவில் கட்டுறாப்பில் ஸ்கேட் போர்டை லாக் பண்ணும் அதாவது முட்டி மூலிமா லாக் பண்ணிவிட்டு காலை மடக்கினிங்கன்னா ஸ்கேட் போர்டு கரெக்டாக தரையோட ப்ளேஸ் ஆகும் ரைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு பாதத்தில் லாக் பண்ணிவிட்டு முட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட் போர்டோட லாக் பண்ணிவிட்டு வீடியோவில் கட்டுறாப்பில் வச்சுட்டு முட்டியை மட்டும் மடக்கினிங்கன்னா ஸ்கேட் போர்டு ரொம்ப சாஃப்ட்டாக லேண்ட் ஆகும் ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான் ஸோ ஃபஸ்ட்டு பண்ணதையும் செகண்ட் பண்ணதையும் சேர்ந்து மட்டுறதான் இன்றைக்கோட டெக்னிக்ஸே நெக்ஸ்ட் எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சேம் வந்து காலில் லாக் பண்ணிவிட்டு ஸ்கேட் போர்டை கீழே போட்டு நம்மளோட ரைட்டில் வச்சுட்டு லெஃப்டில்க்கு ஸ்கேட் போர்டில் ப்ளேஸ் பண்ணோம் ஒன் டூ வந்து பார்த்திங்கன்னா ஏறணும் ஸோ இந்த எக்ஸைஸுமே நம்ம மினிமம் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் சேம் வந்து லெக்கில் லாக் பண்ணிவிட்டு ஸ்கேட் போர்டை கீழே உடனே ஜம்ப் பண்ணி ஸ்கேட் போர்டில் ஏறணும் ஸோ ரொம்ப ஈஸி தான் இதுக்கு முன்னாடி பண்ணதில் நம்ம ஒவ்வொரு கலாக எடுத்து வச்சோம் இப்போ வந்து ஸ்கேட் போர்டு கீழே போட்ட உடனே ஜம்ப் பண்ணி மேலே ஏறணும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஏறப்போகிறோம் ஒன்று டேப் பண்ணி லெக்கில் லாக் பண்ணிவிட்டு டூ வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணி ஸ்கேட் போர்டில் ஏடுறது தான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரெண்டுமே தனித்தனியாக அதாவது டேப்பிங்கையும் ஸ்கேட் போர்டு கீழே போட்டு ஜம்ப் பண்ணிடுறதையும் தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்ந்து பண்ணோம்னா ஈஸியாக நம்மளால் வித்தின் ஒரு டூ டேஸில் நம்மளால் கற்றுக்க முடியும் ஸோ இது மாதிரியான ஸ்கேட்போர்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போது நம்ம ஜேபி மல்டிஸ்போர்ட்ஸ் சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ